Hello everyone, I'm Raj. Welcome to our channel. Previous video we have subphylum Eurocar data பத்தி நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல subphylum Cephalocar data பத்தி பார்க்க போறோம். அடுத்த வீடியோல நம்ம இன்னொரு phylum இருக்கு இல்லையா vertebrata அத பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோ skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி முதல்ல Cephalocar data னா என்ன அப்படினு சொல்லிட்டு அதுக்கு மீனிங் சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் இந்த animals ஓட general characters நம்ம பார்க்கலாம். Cephalo அப்படினாலே ஹெட் அப்படினு சொல்லிட்டு அர்த்தம். கார்டேட்டா அப்படினு சொல்லிட்டு வரும்போது இந்த இடத்துல இவங்க மென்ஷன் பண்றது நோட்டோகார்டை வந்து மென்ஷன் பண்ண வராங்க. சோ அப்போ இந்த செஃபலோகார்டேட்டாக்கு கீழ இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ல இருந்து டைல் வரைக்கும் நோட்டோகார்டு வந்து பிரசன்ட்டா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த அனிமலோட பாடி ஃபுல்லாவே வந்து நோட்டோகார்டு வந்து பிரசன்ட்டா இருக்கும். சோ அதனால தான் இந்த அனிமல்ஸ வந்து நம்ம இந்த செஃபைலத்தை வந்து நம்ம செஃபலோகார்டேட்டா அப்படினு சொல்றோம். ஓகேவா? சரி அடுத்து இந்த அனிமல்ஸோட ஜெனரல் கரெக்டர்ஸ் என்ன அப்படினு பார்க்கலாம். மோஸ்ட்லி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷாலோ மெரைன் வாட்டர்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஆழமற்ற கடற்பகுதிகளில் வந்து நம்ம இந்த செஃபலோகார்டேட்டா மெம்பர்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மண்ணுக்கு அடியில வந்து லைட்டா பள்ளம் தோண்டி பாதி மண்ணுக்கு அடியிலையும் பாதி வெளியிலையும் இருக்க மாதிரி தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும். இந்த பாடியை பாத்தீங்கன்னா பாதி மண்ணுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும், பாதி வந்து வெளியில வந்து நீட்டிட்டு இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி தான் வந்து மண்ணுக்கு அடியில இருக்கும். அதுக்கப்புறம் நாக்டர்னல், நாக்டர்னல் அப்படின்னும்போது இது மோஸ்ட்லி வந்து நைட் டைம்ல தான் வந்து வெளியில வரும், ஆக்டிவா இருக்கும், ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிறது நைட் டைம்ல தான் வந்து வெளியில வந்து எடுத்துக்கும். அதை தான் நம்ம நாக்டர்னல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி அடுத்து இந்த அனிமல்ஸோட த்ரூஅவுட் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்டேட்டுக்கு உண்டான ஃபண்டமெண்டல் கேரக்டர்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். கார்டேட்டுக்கு உண்டான ஃபண்டமெண்டல் கேரக்டர்ஸ்னா என்ன? மொத்தம் நாலு கேரக்டர் இருக்கு. நோட்டோ கார்டு, நர்வ் கார்டு, கில் ஸ்லிட்ஸ், அதுக்கப்புறம் டைல். ஸோ இந்த நாலு கேரக்டருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த செஃபலோ கார்டேட்டா மெம்பர்ஸ்ல வந்து லைஃப்ல எந்த டைம்ல வேணாலும் நம்ம வந்து பார்க்கலாம். ராகவ ஸ்டேஜ்லையும் நம்ம பார்க்கலாம், அடல் ஸ்டேஜ்லையும் பார்க்கலாம், யங் ஸ்டேஜ்லையும் பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த அனிமல்ஸோட த்ரூஅவுட் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டேட்டுக்கு உண்டான எல்லா கேரக்டர்ஸுமே வந்து நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூரோ கார்டேட்டாவை பார்த்துருந்தோம். யூரோ கார்டேட்டால எப்படி லார்வல் ஸ்டேஜில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டேட் கொண்டான ஃபண்டமெண்டல் கேரக்டர்ஸ் நாலு கேரக்டரையும் நம்ம பார்க்க முடியும். பட் அடல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார்டேட் கொண்டான கேரக்டர் மட்டும்தான் இருந்தது. அது என்னது? ஸோ அந்த ஃபேரஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் மட்டும்தான் வந்து இருந்தது. ஆனால் இந்த செஃபலோ கார்டேட்டாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த அனிமல்ஸ் லார்வாவும் சரி அதுக்கப்புறம் அடல்ட்டையும் சரி அந்த அனிமல்ஸோட த்ரூஅவுட் லைஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டேட் கொண்டான ஃபண்டமெண்டல் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியும். அதனால இந்த செஃபலோ கார்டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட்ஸ் ஆஃப் கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போது ப்ளூ பிரிண்ட்ஸ் ஆஃப் கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிகாஸ் கார்டேட்டுக்கு உண்டான அந்த எல்லா கேரக்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸோட த்ரூஅவுட் லைஃப்லையும் வந்து நம்ம பார்க்கலாம். அதனால தான் இது ப்ளூ பிரிண்ட்ஸ் ஆஃப் கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஃபைலத்தை வந்து நம்ம ப்ளூ பிரிண்ட்ஸ் ஆஃப் கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்? செஃபலோ கார்டேட்டா. இதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஓகேவா? சரி அடுத்து இந்த அனிமல்ஸோட பாடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹெட் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. அதோடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நம்ம ட்ரங்க் அண்ட் டைல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இதெல்லாமே வந்து ட்ரங்க், இதெல்லாமே டைல். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பாடியில் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். ஹெட் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு தெளிவாக வந்து இருக்காது. சரி அடுத்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது க்ளோஸ்டு டைப். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் டைப் அப்படின்னு பார்த்தோம். இதுலேருந்து இடத்துல வந்து க்ளோஸ்டு டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து இதை வந்து கார்டேட்டு, ஹையர் அனிமல்ஸ், இந்த ஹீமோக்ளோபின் அப்படின்லாம் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணக்கூடாது. ஸோ இந்த அனிமல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஆப்சென்ட் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்றத வந்து கம்ப்ளீட் பிகாஸ் மவுத் அண்ட் ஆனஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கு. ஸோ அதனால கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அடுத்து வந்து இதில் வீல் ஆர்கன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வீல் ஆர்கன் அப்படி இல்லைன்னா சீலியேட்டட் ஆர்கன் ஆஃப் முல்லர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்கன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு வாட்டர் கரண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த வாட்டர் கரண்ட் ஃபார்ம் பண்ணுறதால வாட்டரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இதோட சின்ன சின்ன ஃபுட் ஐட்டம்லாம் இருக்கலாம், இதுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம் அதெல்லாம் வந்து கிட்ட வரும். ஸோ அதை வந்து பிடிக்கிறதுக்காக அந்த ஃபுட் ஐட்டத்தை வந்து சாப்பிட்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீல் ஆர்கன் வந்து யூஸ் ஆகுது. வாட்டர் கரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் வாட்டர் கரண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணும் இந்த வீல் ஆர்கன். ஸோ அதனால் சுற்றி இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம் எல்லாமே கிட்ட வரும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து இது எடுத்துக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து வீல் ஆஃப் ஆர்கன் இல்லைனா சீலியேட்டட் ஆர்கன் ஆஃப் முல்லர் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஃப்ரோட்டோ நெஃப்ரிடியா இருக்குது, அது மூலமாக எக்ஸ்கிரீஷன் வந்து நடக்கும். நர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது டார்சல் சிங்கிள் நர்வ் கார்டை வந்து நம்ம பார்க்கலாம். டியூப்லா ஷேப்பில் இருக்கும், ஹாலோவாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஏன்னா இது கார்டேட்டுக்கு உண்டான கேரக்டர். ஓகேங்களா? சரி அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா
யூனிசெக்ஷுவல் அனிமல்ஸ் தான். மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் வந்து எக்ஸ்டர்னல், வெளியே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். பட் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது இன்டெரக்ட் டெவலப்மெண்ட் தான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ உருவாக்கக்கூடிய ஃபார்மா அந்த லார்வா வந்து பார்த்தீங்கன்னா சீலியேட்டர் நியூரலா அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இந்த லார்வா வந்து ஃபார்ம் ஆகும், தென் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து ஃபார்ம் ஆகும், தென் அடல்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்றது இன்டெரக்ட் தான், ஓகேவா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதான் வந்து செஃபலோகார்டேட்டாவை பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஜென்ரல் கேரக்டர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து வந்து செஃபலோகார்டேட்டாவோட கிளாஸிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். செஃபலோகார்டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செஃபலோகார்டேட்டா வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பிரிச்சிருக்க மாட்டாங்க, டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிரா அண்ட் அந்த ஸ்பீஷிஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. இன்னொரு சில சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஃபலோகார்டேட்டா வந்து ஒரே ஒரு கிளாஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க, லெபிடோகார்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கிளாஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் ஃபர்தராக இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்க மாட்டாங்க, ரெண்டு ஜெனிராவாக வந்து பிரிச்சிருப்பாங்க, அந்த ஜெனிராவுக்கு கீழே தான் வந்து ஸ்பீஷிஸ் வந்து வரும், ஓகேங்களா. ஸோ அப்போ செஃபலோகார்டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பிரிச்சே இருக்க மாட்டாங்க, அண்ட் ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து லெபிடோகார்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கிளாஸாக மட்டும் பிரிச்சிருக்காங்க, ஓகேங்களா. இது வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு கிளாஸே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜெனிரா வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது, ஃபேமிலிலாம் பெருசாக வந்து கிடையாது, ஓகேவா. ஸோ அந்த ரெண்டு ஜெனிரா என்ன அப்படின்னா பிராங்கியோஸ்டோமா, இன்னொன்று வந்து ஏசிமன்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஜீனஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த பிராங்கியோஸ்டோமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொனட்ஸ் வந்து ரெண்டு சைடு இருக்கும், பாடியில் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா கொனட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக வந்து கொனட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த பகுதி அந்த ரைட் சைடு வச்சுக்கோங்க, இது லெஃப்ட் சைடுனா அது ரைட் சைடு. ஸோ அந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து கொனட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அந்த கொனட்ஸ் எல்லாமே வந்து பேராக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதே மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் அண்ட் சப் ட்ராபிக்கல் சீஸில் வந்து நம்ம பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து பிரான்சியோஸ்டோமா லான்சியோலேட்டம், இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியாக்சிஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க, ஓகேங்களா. சரி, அடுத்து வந்து ஏசிமன்ட்ரான். ஏசிமன்ட்ரான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கொனட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைடில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ரைட் சைடில் மட்டும்தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசிமன்ட்ரான் ஸ்பீஷிஸ் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து கொனட்ஸ் ஒரே ஒரு சைடில் மட்டும்தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ரைட் சைடில் மட்டும்தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கொனட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது, இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது பாருங்கள், எந்த ஒரு கொனட்ஸுமே வந்து கிடையாது. ஸோ அப்போ லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொனட்ஸ் இருக்காது, ரைட் சைடில் மட்டும்தான் ஏசிமன்ட்ரானில் வந்து கொனட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். கொனட்ஸ் அப்படின்றது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ஓகேவா. சரி, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராபிக்கல் சீஸில் தான் வந்து நம்ம பார்க்க முடியும், ஓகேவா. ஸோ அப்போது ஏசிமன்ட்ரான் அண்ட் பிரான்சியோஸ்டோமா இது ரெண்டுத்துக்கும் மேஜரான வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த ஏசிமன்ட்ரானில் கொனட்ஸ் வந்து ஒரே ஒரு சைடு ரைட் சைடில் மட்டும்தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும், பிரான்சியோஸ்டோமாவில் வந்து கொனட்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டு பக்கமும் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதான் மேஜரான டிஃப்ரெண்ட், ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த செஃபலோகார்டேட்டா, ஸோ இதை வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த அளவுக்கு பெருசாக இதை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம், ஒரே ஒரு கிளாஸாக தான் வந்து பிரிச்சிருக்கோம், லெபிடோகார்டி. ஸோ அதில் வந்து ரெண்டு ஜெனிரா இருக்கு, பிரான்சியோஸ்டோமா ஏசிமன்ட்ரான். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் rajusbiology.com போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.